கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, சங்கீதங்கள் தரும் புதுநம்பிக்கை என்கிற தியான வரிசையிலே இன்று காலையிலே சங்கீதம் 76 நாம் தியானிக்கின்றோம். இதுவும் ஒரு ஆசாவின் சங்கீதமாக அறியப்படுகின்றது. இந்த சங்கீதத்தை நாம் 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். 1வது வசனம் தொடங்கி 3வது வசனம் முடிய உள்ள பகுதிகள் எருசலேமின் மாட்சிமையை குறிக்கின்றது. 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை உள்ள 2வது பகுதி எருசலேமிலிருந்து ஆட்சி செய்யும் அல்லது எருசலேமில் வணங்கப்படும் தேவனின் மகிமையை குறிக்கின்றது. 11-12 வசனங்கள் எருசலேமில் தேவனை ஆராதிக்கும் பக்தனின் கடமையை குறித்து விளக்குகின்றது. பொதுவாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கும் தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக இருக்கின்றது. 2-3 வசனங்களை பார்ப்போமானால், சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது, அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் என்று பார்க்கின்றோம். அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தார், யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தார் என்பதுதான் அவருடைய எளிய பொருள். இவனமாக வெற்றியை கொடுக்கிற தேவனை இந்த பாடலாசிரியர் அல்லது சங்கீதக்காரன் 4 வசனத்திலே மகத்துவமுள்ளவரே என்று அழைக்கின்றான். அது மட்டுமல்ல, 6 வசனத்திலே யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது என்று யுத்தத்தில் பெற்ற வெற்றியை அவன் வர்ணிக்கின்றான். நீரே பயங்கரமானவர் என்று தேவனுடைய பயங்கரமான செயல் மூலம் அவர்கள் பெற்ற வெற்றிக்காக அவன் ஆண்டவரை புகழ்கின்றான். அடுத்ததாக 8வது வசனத்திலே நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தளின போது வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது என்று சொல்லியிருந்தான். 8வது வசனத்திலே நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கும் என்று சொல்லும்போது, இங்கே சிறுமைப்பட்டவர்கள் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள இஸ்ரவேல் மக்களை குறிக்கின்றது. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று இங்கே கூறுகிறார். இவனமாக இஸ்ரவேல் மக்களை சிறுமைப்பட்டவர்களாக அவர்களுக்கு துணை செய்கிற தேவனாக இந்த சங்கீதத்திலே பாடல்காரன் பாடுகின்றான். இவனமாக வெற்றியை தந்து மகத்துவத்தை கொண்டிருக்கிற தேவனை அவன் ஆராதிக்க விரும்பும் போது அவன் சொல்கின்றான், பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் என்று அழைக்கின்றான். தான் மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் தங்களுக்கு வெற்றி தந்த தேவனுக்கு பொருத்தனைகளை கொண்டு வர வேண்டும், பொருத்தனை காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று அழைக்கின்றான். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்விலே வெற்றி கொடுக்கும் தேவனுக்கு வெற்றி கொடுத்த போதெல்லாம் எருசலேமிலே அவரை ஆராதித்தார்கள், பணிந்தார்கள், பொருத்தனை காணிகளை கொண்டு வந்தார்கள். இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்விலே வெற்றியை தரும்போது நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பொருத்தனை காணிக்கை கொடுக்கலாமே என்று கேள்வி எழலாம். அது தவறொன்றும் இல்லை. ஆனாலும் புதிய ஏற்பாட்டை நாம் அணுகும்போது பொருத்தனை காணிக்கை என்பது கட்டாயமானதாக சொல்லப்படவில்லை. யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர் பொருத்தனை காணிக்கை கொடுப்பதாக வருகின்றது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பொருத்தனை காணிக்கை கொடுப்பது தவறென்று வேதாகமம் சொல்லாமல் இருப்பினும், அது கட்டாயமான ஒரு கட்டளையாக கொடுக்கப்படவில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நம் வாழ்வில் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நாம் எப்போதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயலுமானால் மட்டும் நாம் பொருத்தனை காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வரலாம், சுவிசேஷ பணிகளுக்கு உதவலாம். அதன் மூலம் நம்முடைய தேவனை, மகத்துவமான தேவனை,
மாட்சிமை புரிந்திய தேவனை நாம் உலக மக்களுக்கு முன்பாக அறிவித்து ஆராதிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்விலே வெற்றிகளை தருவாராக. ஆமேன்.